ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நிறைய வீட்டில் வந்து துளசி வளர்க்கணும், அது ரொம்ப புனிதமானது அப்படின்னு ஒரு சில பேர் நினைப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் நினைப்பாங்க அது வந்து ரொம்ப மெடிசினல் வேல்யூ உள்ளது, அதனால் நம்ம வீட்டில் கண்டிப்பாக அது இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தோணும். அதில் நிறைய வெரைட்டி இருக்குது. நான் அதை பற்றி, அதோடய மருத்துவ குணங்கள், அது எப்படி வளர்க்கலாம், என்னென்ன மாதிரி அதை பயன்படுத்தலாம், நிறைய விஷயங்கள் நான் வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் வந்து 4 வெரைட்டி துளசி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஏற்கனவே போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், கருந்துளசி எப்படி மரம் மாதிரி நிற்கிறாங்க பாருங்கள். ஜெயஜாண்டிக்கா இடம் பத்த மாட்டுக்க உங்களுக்கு. இவங்களை பாருங்கள், சுற்றி சுற்றி வந்தீங்கங்கிற மாதிரி சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இவங்க வந்து விக்ஸ் துளசி, மின்ட் துளசி சொல்லுவாங்க. காலையில் அப்படியே ஸ்கூலுக்கு போகும்போது ஒன்று எடுத்து அப்படியே சவைச்சி சாப்பிட்டா செமையாக ஒரு மாதிரி, ஒரு இந்த மின்ட்டு மிட்டாயெல்லாம் சாப்பிட்டா ஃபீல் ஆகும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஈவினிங் வரைக்குமே வாயு நல்ல ஒரு ஸ்மெல்லாக நல்ல மனமாக இருக்குங்க. அப்புறம் இவங்க தான் என்னை ரொம்ப பாடாக படுத்துகிறவங்கங்க. பூவாக பூக்குறாங்க, இலை வந்து ரொம்ப கம்மியாக தாங்க வருது. இவங்க என் பேர் வந்து ஸ்வீட் துளசி. அடுத்து வந்து ராமர் துளசி. இப்போ தான் வந்து விதை போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், நிறைய குட்டி குட்டியாக வந்திருக்காங்களா, இப்போ தான் போட்டிருக்கேன். இந்த 4 துளசி இருக்குது. நிறைய பேர் வீட்டில் துளசி வந்து, நானுமே ஆரம்ப நாட்களில் கீழே வளர்க்கும் போது எனக்கு அந்த பிரச்சனை இருந்தது. அதனால தான் சரி இதை பற்றி உங்கள்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறேன். கொஞ்ச நாள் நல்லா வளர்ந்துட்டே இருக்கும், திடீர்னு பட்டு போயிட்டாங்கங்க. ஒரு நாள் நல்லா வளர்ந்துட்டே இருந்ததுங்க, ஒரு அளவுக்கு நம்ம முட்டி அளவுக்கு ஹைட் வந்தோன்னா திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அப்படி கரிஞ்சு போய் நின்னாங்க. ரொம்ப கவலையாக போச்சு, திருப்பி அவ்வளோ நாள் எப்படி வளர்க்குறது. அப்போ அந்த மாதிரி நம்ம கவலை ஆகிடும்ல. அப்போ எப்படி தான் இதை வளர்க்குறது, நல்ல மரம் மாதிரி ரொம்ப பெருசாக ஒரு குறுமரம் மாதிரி வளர்க்கலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் இலைகள் அதிகமாக வரணும் அப்படின்னா, இதில் வரக்கூடிய இந்த விதைகள் இருக்குது பார்த்தீங்களா, இது வர வர, இதை உங்களுக்கு நான் வீடியோ காமிக்கணுங்கிறதுக்காக இந்த அளவுக்கு விதைகள் வர அளவுக்கு நான் விட்டுட்டேன். இல்லைன்னா ஆரம்பத்திலேயே கொஞ்சோண்டு விதை இருக்கும் பார்த்தீங்களா, அப்போயே நான் ஃபுல்லாக எடுத்துருவேங்க. இப்போ நான் இதை எடுத்துகிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன். கம்ப்ளீட்டாக மொட்டையாக ஆக்கிடணுங்க. அப்படி ஆக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும், அடுத்தடுத்து எடுத்துகிட்டே இருக்கணும். அப்போ இலைகள் அதிகமாகி இங்கே பாருங்களேன் எவ்வளோ பெருசாக வந்திருக்காங்க பாருங்கள். இதுதான் இதோட மெயினாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து இதில் பராமரிப்பு. ஏன்னா விதைகள் அதிகமாக விட சத்துக்கள் ஃபுல்லாக இந்த விதைகளுக்கும் பூக்களுக்கும் போய் இதோட ஆயுள் கம்மியாயிரும். அதனால் ரொம்ப கவனம். நம்ம வீட்டில் எப்போவுமே நல்ல மரம் மாதிரி செழிக்க செழிக்க வந்து துளசி இருக்கணும் அப்படின்னா நம்ம விதைகளையும் பூக்களையும் கட் பண்ணி விட்டுறணுங்க. இதில் இன்னொன்று உங்களுக்கு தெரியுமா என்னென்னு எனக்கு தெரியல, பச்சையாக தானே இருக்குது. இதையே இப்படியே போட்டு விட்டேங்க, இப்படி சும்மா இது மேலேயே இப்படி போட்டு விட்டுருவேன், அது அப்படியே உரமாகட்டும்னு பார்த்தா அதுவே முளைச்சிரும். காய வைக்கணும், ப்ரொசீஜர் படி விதை எடுக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் இல்லவே இல்லைங்க. இப்போ நான் இதை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு சைடு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த விதைகளை வந்து நீங்கள் தூக்கி போட்டுற வேண்டாம், ஒன்று யாருக்காவது கொடுக்கலாம், அது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து என்னென்னா, இந்த மாதிரி இது எடுக்கிறது கொஞ்சம் ரொம்ப பொறுமை வேணுங்க, ரொம்ப பொறுமையை சொதிக்கணும். நிறைய வருதான், அப்போ இதெல்லாம் உட்காந்து கட் பண்ணணுமா அப்படின்னு சோம்பேறியாக விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, செடியோட ஆயுசு கம்மியாக போயிடுங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறோம் ஒவ்வொன்றையும், அப்போ அது ஆயுசோடையும் ஆரோக்கியமாகவும் அழகாகவும் வளர்க்குறதும் நம்மளோட கடமை இல்லையா. அதனால் முதல்ல ஒரு பாத்திரத்தை வச்சு அழகாக நீட்டாக கட் பண்ணேன், அதுக்கு மேலே பொறுமை இல்லை. இப்படி கத்திரிக்கோள் வச்சு கடக்கடை கடக்கடைன்னு வெட்டிட்டேங்க. இதுக்கப்புறம் நம்ம அது கீழே உள்ளதெல்லாம் தனியாக எடுத்துடலாம். இந்த விதைகள் கூட சளி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு சிறந்த நிவாரணம். ஸோ அந்த கஷாயத்துக்கு கூட நீங்கள் இதை அப்படியே பயன்படுத்திக்கலாங்க. அட்லீஸ்ட் ஒரு மந்த்துக்கு ஒரு தடவையாவது இந்த வேலையை செஞ்சுருங்கங்க. இப்போ நான் வெட்டி விட்டதுக்கப்புறம் அடுத்து ஒரு அப்டேட் நான் கொடுக்குறேன். அப்போ இலைகள் எல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும், இதோட ஹைட்டும் பெருசாக இருக்கும். ஆனால் இந்த விதைகளோடையே நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இலையெல்லாம் சுருங்கி போய் சத்து ஃபுல்லாக இந்த பூக்களுக்கு போய் பூக்கள் தான் அதிகமாக செழுமையாக இருக்கும். நம்ம ஆஹா நல்லா இருக்கே அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, திடீர்னு ஒரு நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுற மாதிரி அது வந்து பட்டு போய் நின்றுங்க. அதனால் இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து துளசியை வந்து அமோகமாக வளர்க்குறதுக்கான ஃபஸ்ட்டு டிப்ஸு. அடுத்த டிப்ஸ் என்னன்னு இப்போ பார்க்கலாமா. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு
நிறைய விதைகளை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து நம்ம பண்ண போகிறது என்ன அப்படின்னா, இது வந்து முதல் பராமரிப்பு. அடுத்து வந்து இதில் வந்து மாவு கழுவுனது, அரிசி களைஞ்ச தண்ணியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா புளிக்க வச்சு நல்லா டைலூட் பண்ணி நிறைய தண்ணி ஊற்றி விடலாம். இல்லை நாங்கள் வந்து இதை புனிதமாக துளசி மாடத்தில் வச்சு வளர்க்குறோம், அந்த மாதிரி இதெல்லாம் விட மாட்டோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, பழங்கள்லாம் நம்ம வீட்டில் வாங்குவோம்ல, காய்கறி பழங்கள்லாம் அந்த கட் பண்ணுற தோலை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேங்க டைலூட் பண்ணி, அதை கூட ஊற்றலாம் நீங்கள். அதுவுமே ரொம்ப சத்தானது. ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை அல்லது வாரத்தில் ஒரு நாள் இது மாதிரி ஊற்றிட்டே வாங்க, ரொம்ப நல்ல செழுமையாக வளரும். அதுக்கு அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னா, இது என்னன்னு பார்க்குறீங்களா, மண்புழு உரங்க. மண்புழுக்களோடு இருக்கக்கூடிய மண்புழு உரங்கள். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், ஓடுறாங்க பாருங்கள், தெரியுதா பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்காங்க. நம்ம வீட்டில் மண்புழுக்கள் வந்து நிறையவே இருப்பாங்கங்க. இந்த மண்புழு உரமை ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை ஒரு கை அளவுக்கு இவங்களுக்கு போட்டு விடணுங்க. நான் அந்த ஒரு செடிக்கு மட்டும் உங்களுக்கு வீடியோக்காக போட்டு காமிக்கிறேன். இதுக்கு அடுத்து இதையும் நம்ம பராமரிக்க போகிறோம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக வாடி இருக்க இலைகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இதையும் நம்ம இந்த மாதிரி ஒரு 3 ஸ்டெப் சொல்லியிருக்கேங்க. இந்த 3 மட்டும் நீங்கள் செஞ்சுட்டே வாங்க, உங்கள் வீட்டு துளசிகள் எல்லாமே அப்படியே செல்லிக்க செல்லிக்க மரம் போல் அப்படி நீண்ட ஆயுளோடு நல்லா வளருவாங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். தொடர்ந்து இந்த வீடியோ பிடிச்சா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.